हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल स्पाइसी पिक बाइट्स இன்னைக்கு இந்த வீடியோ என்ன செய்ய போறனா வேற லெவல் மக்கானி சாஸ் ரெடி பண்ணி பன்னீரை ரோஸ்ட் பண்ணி சீஸை துருவி पिज्जा रेडी பண்ண போறோம் ஹலோ फ्रेंड्स वेलकम टू आवर चैनल स्पाइसी पिक बाइट्स இன்னைக்கு இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க पिज्जा செய்யணும் சோ உங்களுக்காகவே இந்த வீடியோல பன்னீர் டிக்கா पिज्जा செய்ய போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணாதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பன்னீர் டிக்கா पिज्जा செய்யது எப்படின்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம ஒரு panல ஒரு 100 ml தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கலாம் சுக்கோதி வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வாட்டரை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் 2 கப் இதுமாரி நான் மைதா எடுத்துக்கிறேன் 1/2 டியூஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டியூஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் 1 டியூஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துலாம் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க இது நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஒரு காட்டன் துணி போட்டு மூடிடலாம் இதை ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தோசைக்கு தக்காளி சட்னி கார சட்னி இருப்பாங்களே அதை அதுமாரி கட் பண்ணிக்கலாம் தக்காளி 2 பச்சை மிளகாய் 1 பேனை எடுத்து வச்சுக்கலாம் நான் கடலை எண்ணெய் 2 டியூஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் 1/4 டியூஸ்பூன் ஜீரகம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் வந்து 1/4 டியூஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ண தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிற பக்குவத்துக்கு நம்ம நல்லா வதக்கலாம் நான் 50 ml வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்சா சாஸ் அதாவது மக்கானி சாஸ் ரெடி பண்ணணும் அதுக்காக தான் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்குறோம் இதை நம்ம வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் பீட்சா சாஸ் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் 1 டியூஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை காஷ்மீர் மிளகாய் இருந்தால் நீங்கள் அப்பே போட்டு வதக்கலாம் இல்லை தனி மிளகாய் தூள் போட்டலாம் இது வந்து காஷ்மீர் சில்லி வந்து கலருக்கு மட்டும்தான் அதே பேனில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் டூ டீஸ்பூன் கடலை எண்ணெய் தருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நான் 1 டியூஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது பத்தாது 1/2 டியூஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டியூஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு 1 டியூஸ்பூன் கரம் மசாலா இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ரெடி பண்ண பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செய்ய போகிறது பன்னீர் டிக்கா பீட்சா இப்போ நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இது 2 மினிட்ஸ் தான் ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது 2 மினிட்ஸில் பன்னீர் ரோஸ்ட் ஆகிடும்
வாசனை கம்ம கம்மனு வருது. நான் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாங்க. கேஸை மீடியம்லேயே இருக்கட்டும். வாசனை கம்ம கம்மனு வருதுங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பன்னீர் டிக்கா ரெடி. நம்ம நெக்ஸ்ட்டு பன்னீர் டிக்கா பீட்சஸ் ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 2 டீஸ்பூன். பட்டர் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச மக்காணி சாசை சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கிறேன். நம்ம ஜாரில் அரைச்சதை இந்த தண்ணியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். கொஞ்சம் காரத்துக்கு மட்டும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு. இதுதாங்க மக்காணி சாஸ், பீட்சா மேலே ரெட் கலர் இருக்குல்ல. 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் திரிஞ்சதோ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். மக்காணி சாஸ் ரெடி. நம்ம 1/2 ஹவராக ஊற வச்ச மாவை பாருங்கள்ட்ட உப்பி வந்திருக்கு. நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை வச்சு அப்படி நல்லா ரவுண்டாக ஆரம்பி பண்ணிக்கலாம். மாவு பாருங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ரவுண்ட் ஆகிட்டு நம்ம ஹோல்ஸ் போடலாம். ஏன்னா பீட்சா அடியில் வெந்துடும், மேலே வேகாதில்ல. அதனால் ஹோல்ஸ் போட்டால் கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா குக் ஆகும். கல் சூடானதும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% குக் ஆகணும். குடமிளக்காய் நான் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ரெட் கலர் க்ரீன் கலர் கிடச்சிது, ஆனால் எல்லோ கலர் மட்டும் கிடைக்கல. இது மெலிசாக சின்ன சின்னதாக பண்ணிடலாம். க்ரீன் கலர் கேப்சிகம், ஆனியனை நீள் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடும் சப்பாத்தி மாரி போட்டு வேக வச்சிட்டோம். அது மேலே நம்ம ரெடி பண்ண மக்காணி சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். மக்காணி சாஸை அப்படியே தோசை இட்லி கூட சாப்பிடலாம். மேலே சீஸை திரி விட்டுக்கலாம். மேலே கேப்சிகமே டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஆனியன் டிங்ஸ் நம்ம மேலேயும் சீஸை திரி விட்டுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரை வச்சிடலாம். தோசை கல் சூடானதும் பட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண பீட்சாவை தோசைக்கல் மேலே வச்சிடலாம்.
ஒரு பெரிய பிளேட் வச்சு மூடிடலாம். ஃபைவ் மினிட்ஸில் பன்னீர் டிக்கா பிட்சா ரெடி ஆகிடும். ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டிக்கா பிட்சா ரெடி பண்ணிட்டோம், டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பீட்சா ரெடி பண்ணுன்னு, நம்ம அதுக்காக ரெடி பண்ணிட்டோம். நாம் ரெடி பண்ணது வந்து பன்னீர் டிக்கா பீட்சா. இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் இருக்குது, சிக்கன் பீட்சா இருக்குது, மட்டன் பீட்சாவும் இருக்குது. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோ செய்யலான்னு, நிச்சயமாக நம்ம செய்வோம். இப்போ பீட்சாவை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு. நம்மக்கிட்ட வந்து இந்த பீட்சா கட் பண்ணுற ரோல் கத்தி இல்லை, அதனால் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். வாசனை செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு அவுட் புட் வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாசனை வேறு லெவல். சீஸ் தாங்க, சீஸ் பாருங்களா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீட்சாவை கட் பண்ணிட்டோம், எடுத்துடலாமா? பார்த்தா தெரியும் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம போட்ட கேப்சியம் பன்னீர், பன்னீர் செய்வது எப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் லிங்க்கை, நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இல்லை கடையிலும் இருக்குது, கடையில் வாங்கிக்கலாம். சரி டேஸ்ட் பண்ணிடலாமா? லுக் அட் திஸ் பாருங்கள், வேற லெவல். சூப்பர், வேற லெவல். சீஸை பாருங்களா. ஒரு வழியா பீட்சா செஞ்சு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு வச்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுக்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு சீஸ் வந்து அப்படியே எடுக்கும்போது அப்படியே எப்படி சொல்லுது, அப்படியே உருகி வருது. வேற லெவல், அல்டிமேட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.